ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பொருள் வச்சு ஈஸியாக வந்து ஒரு 10 உள்ளாடியே நம்ம வந்து இந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். ஸ்வீட் ரெசிபி தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் லட்டு தான். நம்ம வந்து வீட்டிலே வந்து பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இதுக்கு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துடுங்க. இதில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பன்னீர் வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துடுங்க. இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து பாலை வந்து நம்ம வந்து அடுப்பில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிக்கிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு போய் அந்த தண்ணி வந்து தனியாகவும் அந்த பன்னீர் வந்து தனியாகவும் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் துணியிலையோ அப்படி இல்லைனா காட்டன் கிளாத்லேயோ வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த பன்னீரை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே இதை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுனால அந்த டேஸ்ட் வந்து அதில் இருக்கும். அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து புளிஞ்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துடுங்க. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பன்னீர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பன்னீரை வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம். பன்னீரை போட்டுட்டு லைட்டாக வந்து உடச்சி விட்டுடுங்க. எல்லாமே ஒன்றா வந்து கொஞ்சம் நல்லா ஈவனாக வர்றதுக்காக எல்லாத்தையுமே கொஞ்சம் உடச்சி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி. இனிப்போட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சீனி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சீனி வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி லைட்டாக வந்து அது ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் போதும். ஒரு 2 அது வந்து நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அப்படி இல்லைனா ஏலக்காய் வந்து 2 வந்து இடித்து போடுங்க. இடித்து போடும்போது பார்த்திங்கன்னா உள்நாடி இருக்கக்கூடிய அந்த வித்தை மட்டும் இடித்து போடுங்க. இப்போ ஏலக்காய் பவுடரும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுடுங்க. விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருண்டை தான் பிடிக்கணும். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சைஸில் வந்து பிடிச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் வந்து 6 லட்டு வந்து கிடச்சிது. அதுக்கு மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக மட்டும் நான் வந்து கிறிஸ்மஸ் பழம் வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.